वेलकम टू अबूर्वास नला भागम इनके नम्ब वीटल वे ना और टेस्टान स्वीट रेसीपीता एपी पड़ेद पाकपो नमुक वेलम गोधा रोम अमी पड़ेल ना साफ्टा टेस्टा वांग स्वीट रेसीपी एपी पड़लान पाकल ना अर पात्र वो कपल्वकम पड़ वम सेतुक अदकूव रे कपनी सेटे இந்த வெல்லத்துக்கு பாகுபதம் எதுவும் கிடையாது நம்ம நல்லா கொதிக்க வச்சிட்டு வெல்லத்துல நமக்கு மண்ணு தூசி இருக்கும் அதை வடிகட்டிக்கிறதுக்காக தான் இப்போ நல்லா வெல்லம் கரஞ்சி கொதிச்சி வந்துட்டோம் இப்போ பாருங்க வெல்லம் நல்லா கரஞ்சிட்டு கொதிச்சிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல 1/2 கப் நெய் சேர்த்துக்கறேன் இந்த கப்பால தான் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருந்தேன் அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நீங்க நெய்க்கு பதிலா வாசனை இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துட்டு பண்ணிக்கலாம் இப்போ நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சலிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையில சேர்த்துக்கலாம் நான் 1 கப் வெல்லம் 2 கப் தண்ணி சேர்த்திருந்தேன் அதே கப்பால 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கறேன் இப்போ இந்த கோதுமை மாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும் அடுப்பு மிதமான தீயில வச்சிட்டு நம்ம வறுத்தோம்னா தான் தீஞ்சி போகாது நமக்கு லைட்டா கலர் மாறி வரும் கோதுமை மாவு நல்லா வறுபட்டு வந்துச்சுனா நெய்ல வறுபட்டு வரும்போது நல்ல வாசனை வரும் அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் அப்ப நம்ம ஆரம்பத்துல நெய் கொஞ்சம் குறைவா தெரியற மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க கொஞ்சமா நெய் வெளிய வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நம்ம வறுக்க வறுக்க இன்னா நமக்கு நல்ல எலகி வரும் இப்ப பாருங்க இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு ஆனா இன்னும் கோதுமை மாவு வறுபட்டு வரல இங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்ல தண்ணி ஆயிடுச்சு அதே சமயத்துல கோதுமை மாவு நம்ம முன்னாடி போட்டிருந்ததுக்கும் இப்ப வறுத்துட்டு கலர் மாறி வந்திருக்கு இந்த கலர் வந்துச்சுனா போதும் இப்ப நாம ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சிருந்த வெள்ளப்பாக நான் வடிகட்டிட்டு வச்சிருக்கேன் அத கொஞ்சமா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரேடே சேர்த்துட்டோம்னா கட்டி தட்டிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கலந்துட்டு mix பண்ணி விட்டுட்டு அது இழுத்துட்ட பிறகு மறுபடி கொஞ்சம் நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் வெல்லம் சரியா இருக்கும் மிதமான ஸ்வீட்டோட இருக்கும் உங்களுக்கு இன்ன ஸ்வீட் ಜಾஸ்தி பிடிக்கும்னா நீங்க இன்ன கொஞ்சம் கூட வெல்லம் சேர்த்துட்டு பண்ணிக்கலாம் நான் 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன் இப்போ நான் எடுத்து வச்சிருந்த அந்த வெல்லத் தண்ணியை ஃபுல்லாவே நான் இதல சேர்த்துட்டேன் இப்ப பாருங்க நல்ல கெட்டியாயி வந்துடுச்சு இந்த பதம் வந்த பிறகு அடுப்பு மிதமான தீயில வச்சிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயி வந்துடுச்சு ஆனா இன்ன கொஞ்ச நேரம் இருந்துச்சுனாதான் நமக்கு நல்லா கரெக்ட்டான பதத்துல வரும் நெய் வெளியில வரும் இப்ப பாருங்க ना और इन 5 நிமிஷம் கிளறிட்டிருந்தேன் அந்த நெய் பாருங்க நம்ம ஊத்தி இருந்தது வெளியில ஓரங்கள்ல வந்திருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நேரம் வர்ற வரைக்கும் நம்ம அந்த நெய் வெளியில வரும் அது வரைக்கும் நம்ம அடுப்பு மீதமான தீயில வச்சிட்டு கலந்து விட்டோம்னா இப்ப பாருங்க கடாயில கொஞ்சம் கூட ஒட்டல நல்லாவே திரண்டு வந்திருச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு ட்ரேவுல கொஞ்சமா நெய் தடவிட்டு வச்சிருக்கேன் அந்த ட்ரேவுல நாம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்வீட் அதல வச்சிரலாம் இதுல நம்ம கலர் எதுவுமே சேக்கல வெல்லம் போட்டு தான் பண்ணியிருக்கோம் நெய் சேர்த்து பண்ணியிருக்கோம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிடலாம் கோதுமை மாவுல தான் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்வீட்டா இருக்கும் இது இப்போ நம்ம போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இது நல்லா ஆறிறதுக்கு 1 ல இருந்து 1.5 மணி நேரம் ஆகும் நல்லா ஆறிடட்டும் இப்போ பாருங்க நல்லா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு அப்பதான் நமக்கு நல்லா செட் ஆயிட்டு வரும் இப்போ நாம தட்டல மாத்திட்டு எடுத்துக்கலாம் நம்ம மேலே நல்லா லைட்டா தட்டணும்னாலே போதும் நமக்கு அழகா எடுக்கிறதுக்கு வந்துரும் இப்போ பாருங்க இவ்வளவு நல்லா அருமையா வந்துடுச்சுன்னு இப்போ இதுல உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டு நம்ம துண்டு போட்டுக்கலாம் நமக்கு நல்ல ஒரு அருமையான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நல்ல சாஃப்ட்டா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் இது நம்ம ஒரு 4 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது நல்ல அருமையா இருக்கும் இப்போ நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஒரு அருமையான ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்